மக்களே அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு சினடெக்ஸ். இயக்குனர் ஷாஜி அவர்களோட இயக்கத்தில் சமீபத்தில் வெளிவந்த திரைப்படம் தான் காஃபா. இந்த படத்தில் வந்து பிருத்விராஜ் அவர்கள் வந்து நடிச்சிருக்காரு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓடிடியில் வந்து அவைலபிள் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. பிருத்விராஜ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாரு. அதுக்காக வந்து எனக்கு நான் வர படத்தெல்லாம் வர கதையெல்லாம் கேட்டு நடிக்கிற மாதிரி தெரியல. ஆனால் ஒரு கண்டென்ட் ஓரியன்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்த்தபிளான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறாப்புல மனுஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் டைரக்ஷனும் வந்து பண்ணுறாரு. இந்த ப்ரோட் அடி அந்த மாதிரியான படங்களும் வந்து பண்ணுறாரு. அதே டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் பிருத்விராஜ் அவர்களுக்கு கேரக்டர் ரோல் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு ஹீரோ ஓரியன்டான ஒரு கண்டென்ட்டில் ஹீரோவோட ரோல் என்ன, அவர் அந்த ஹீரோ வந்து எவ்வளோ தூரம் வந்து படத்தில் வந்து ப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கார் பிருத்விராஜ் அவர்கள். ஜனகணமன அப்படின்னு ஒரு படம் செகண்ட் ஹாஃபில் தான் வந்து மனுஷன் வந்து வருவாப்பில். அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே வந்து டேரக்டர் வந்து எழுதுறதுக்காக ட்ரை பண்ணியிருந்தாலும் அந்த கேரக்டரோட ப்ரெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப அழகாக வந்து பிருத்விராஜ் அவர்கள் வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் வந்து கொண்டு வந்திருந்தாரு. ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஹீரோனி ரோலுக்கு வந்து ஒரு லீடு மாதிரிலாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் வந்து கிளைமேக்ஸில் வந்து நல்லா தான் இருந்துச்சு. இது வந்து ஒரு டார்க் சைட் ஆஃப் திருவனந்தபுரம் அப்படின்ற ஒரு கண்டென்ட் ஓரியன்ட்ல எடுக்கப்பட்ட ஒரு படம், அதாவது ரவுடிசம் சார்ந்த ஒரு படம். பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து ரவுடிசம்ல இருந்து பொலிட்டிக்கலுக்கு எப்படி போக போகிறாங்க, இல்லை பொலிட்டிக்கலே இருக்கக்கூடிய ஆட்கள் முன்னாடி வந்து எப்படி ரவுடிசத்தில் இருந்தாங்க, இது மாதிரியான நிறையா வந்து இந்திய சினிமாவுக்கே வந்து புழக்கப்பட்ட ஒரு கதை தான். அதை வந்து ஒரு நான்லீனியர் ஒரு திரைக்கதையில் வந்து சொல்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஆனால் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து வலுப்பெறலை அப்படின்னு நம்ம சொல்லி. ஆனால் ஏன்னா இந்த மாதிரியான கதை சொல்லாடலில் வந்து பார்த்திங்கன்னா சுவாரஸ்யம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனால் அந்த சுவாரஸ்யம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து குறைஞ்சி போச்சு. முதல் பாதியிலும் சரி, இரண்டாம் பாதியிலும் சரி, ஒரு சில காட்சிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து உட்காந்து படம் பார்க்க வைக்குதே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒருவேளை தியேட்டரில் பார்க்கும்போது இது எப்படி இருந்திருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஓடிடியில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து கொஞ்சம் பெரிய படம் மாதிரியும் தெரிஞ்சிச்சு. அதே டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படம் டியூரக்ஷன் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து பெட்டராக கொண்டு போயிருக்கலாமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் மேக்கிங்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஆக்டிங் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் நடிச்சிருந்த எல்லா கேரக்டர்ஸுமே வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த விண்டேஜ் ஒரு லுக்கு வந்து பண்ணியிருந்தாங்க பிருத்விராஜ் அவர்களுக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பொழுதுபோக்கு படமாக இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான மாற்றம் கருத்தும் கிடையாது. ஆனால் மலையாளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான படங்களும் வந்து வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரத்துக்காக அப்படின்றது வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க போகிறது கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக ஏதாவது வந்து இந்த மாதிரியான ஒரு ரவுடிசம் சார்ந்த படம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டவங்க கண்டிப்பாக நெட்ஃப்ளிக்ஸில் போய் காப்பா படம் பாருங்கள். ஒரு ஒரு முறை பார்க்கக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு திரைப்படமாக கண்டிப்பாக அது இருக்கும். நன்றி, வணக்கம்.